அனைவருக்கும் வணக்கம். நான் காவிய வர்ஷினி மாரிமுத்து, நேஷபதி அண்ட் யோகா ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்க்க போற விஷயம் வந்து லூசனிங் எக்ஸசைசஸ், லூசனிங் எக்ஸசைசஸ் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் செக்மெண்டை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லூசனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கறது ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஸோ லூசனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய பாடியை லூஸ் பண்றதுக்கு, அவங்களுடைய ஜாயின்ஸ் வந்து நல்லா வந்து வார்ம் அப் பண்றதுக்கு, ஒர்க் அவுட் பண்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் சீரீஸ் தான் அந்த லூசனிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஸோ லூசனிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாட் ஓன்லி ஃபார் யோகா, ஸோ எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதா இருந்தாலுமே நம்ம வந்து லூசனிங் எக்ஸசைஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நாட் ஓன்லி ஃபார் யோகா, நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எதே ஃபார் வாக்கிங், ரன்னிங் அண்ட் ஃபார் ஸ்விம்மிங், எந்த ஒரு ப்ராசஸ் பண்றதா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு லூசனிங் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது லூசிங் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாயின்ஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்குது. ஸோ வைதவே நம்மளால வந்துட்டு நம்ம ஒரு லூசனிங் பண்ணிட்டு ஒரு ஆசனா ஒரு ப்ராக்டிஸ் பண்றதுமே, லூசனிங் பண்ணாம நம்ம வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும் பொழுது நம்மளால அந்த போஷர்ஸ் ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ப்ராக்டிசிங் ஆஃப் லூசனிங், ஸோ லூசனிங் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் அதனுடைய பெனிஃபிட் அதிகமா இருக்குது. அண்ட் அதோடைய அங்க நமக்கு நாட் ஓன்லி ஃபார் ஜாயின்ஸ் அண்ட் ஃபார் மசில்ஸ், ஸோ மசில்ஸ்க்குமே நல்ல மெயின் மசில்ஸ்க்கு நல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும், அந்த ஒரு போஷர் நல்லா இம்ப்ரூவைஸ்டா அடாப்ட் பண்றதுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த லூசனிங் எக்ஸசைஸ் நம்ம என்னென்ன பார்ட்டை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆல் ஜாயின்ஸ், நம்மளுடைய ஹெட்ல இருந்து நம்மளுடைய டோஸ் வரைக்குமே நம்ம வந்து எல்லா ஜாயின்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பை தி வே நம்ம வந்து எல்லா ஜாயின்ஸ்க்குமே நம்ம வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுனால, ஸோ எல்லா ஜாயின்ஸ்க்குமே நல்ல ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்குது, ஆல்சோ நல்ல ஒரு மொபைலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து நமக்கு வந்துட்டு எந்த ஒரு போன்ஸுமே நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகாம இருக்குது. ஸோ ஹெல்த் வைஸும் சரி, அதே மாதிரி ஒரு போஷர் அடாப்ட் பண்றதுக்குமே நமக்கு வந்துட்டு இந்த லூசனிங் எக்ஸசைஸ் நல்லா ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த லூசனிங் எக்ஸசைஸ் எந்த பேசிஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு பார்க்கும்போது, இந்த லூசனிங் எக்ஸசைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்டினியூஸ் செட் ஆஃப் சீரீஸா இருக்கும். இது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது, இது வந்துட்டு ஆக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கும். அண்ட் சில இடத்துல வந்து லூசனிங் எக்ஸசைஸ்க்கும் அண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரெச்சிங்க்கும் சம் கனெக்டிவிட்டி இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ லூசனிங் எக்ஸசைஸ்க்கும் ஸ்ட்ரெச்சிங்க்கும் வந்து சம் டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ லூசனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாயின்ஸை லூஸ் பண்றதுக்காகவும், நம்மளுடைய ஒரு போஷரா மெயின்டைன் பண்றதுக்கு, இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதாகவும் லூசனிங் இருக்கு. இதே ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம வந்துட்டு நம்மளுடைய மசிலோடைய ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சிங்ல வந்து சம் ஹாப்பி பெயின் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், லூசனிங்ல கிடையாது. ஸோ லூசனிங் என்ன பண்ணுவோம், நம்ம அங்க இருக்கிற ஒரு மொபைலைசேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டுமே நம்ம வந்து லூசனிங் வந்து இம்பார்ட்டன்டா கொடுக்கும். அண்ட் இந்த சீரீஸ்ல நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய லூசனிங் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்க போகுது, அப்பர் பாடி. அப்பர் பாடியில நமக்கு நெக் பார்க்க போறோம், நெக்கோடைய ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், சைட் வைஸ் டர்னிங் அண்ட் சைட் வைஸ் பெண்டிங், ரொட்டேஷன் ஃபுல்லா பார்ப்போம். அண்ட் ஷோல்டர் ஜாயின்ட் அண்ட் நம்மளுடைய எல்போ ஜாயின்ட் அண்ட் நம்மளுடைய விரிஸ் ஜாயின்ட் அண்ட் ஒவ்வொரு ஃபிங்கர் ஜாயின்ஸ் மூலக்கொண்டு பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய செஸ்ட் மசில்ஸ்க்கும், நம்மளுடைய ஹிப் மசில்ஸ் அண்ட் வெயிஸ்ட் மசில்ஸ்க்கும் கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ இந்த சீரீஸ்ல இந்த செஷன்ல வந்து நம்மளுடைய அப்பர் பாடி வரைக்கும் பார்ப்போம். அண்ட் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்மளுடைய லோவர் பாடி, அதாவது நம்மளுடைய ஹிப் ஜாயின்ட்ல இருந்து நம்மளுடைய நீ ஜாயின்ட், ஆங்கிள் ஜாயின்ட் அண்ட் நம்மளுடைய டோஸ் மூலக்கொண்டு நம்ம வந்து கம்ப்ளீட் சீரீஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோல பார்க்கும்பொழுது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், அண்ட் அதன் கூட சேர்த்து நீங்களும் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பை தி வே உங்களுக்கு எப்பவுமே டெய்லி மார்னிங்ல ஆகட்டும், நீங்க எப்போ வந்து லூசனிங் பண்ற மாதிரி இருந்தாலுமே இந்த செஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணும்போது நம்மளால ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு கம்ப்ளீட் டெமோவோட இந்த வீடியோ வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம வந்துட்டு செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஆஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் யோகா, லூசனிங் பண்ணும்போதும் நம்ம மேட் யூஸ் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். பிஃபோர் ஸ்டார்டிங் நம்ம எந்த பொசிஷனில் நிற்கணும் அண்ட் ரிலாக்ஸேஷன் எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 1 foot டிஸ்டன்ஸ் வந்து எடுத்து நின்னுக்கிறது இட் வில் பி பெட்டர். அண்ட் அந்த ரெஸ்டிங் ஃபேஸில் பார்க்கும்போது நம்ம ஹேண்ட்ஸை வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்ட் நினைக்கலாம். ஸோ எப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு ஹேண்டால் இன்னொரு ஹேண்டோடைய ரிஸ்ட் ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ணி நின்னுக்கலாம். ஸோ பை தி வே நம்ம வந்து ரெஸ்டிங் ஃபேஸில் நம்ம எப்படி நின்னுக்கலாம். இப்போ நாம் நெக்கோட லூசனிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நெக் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் டெமோ நான் பண்ணுறேன். அண்ட் தென் டெட் வி டுகெதர் ப்ராக்டிஸ். நம்மளோட ஹெட்டை ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணுறோம்.
ஸோ நம்மளுடைய சின் நம்மளுடைய ஸ்டர்னல் நாச்சை டச் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அண்ட் ஸ்லோலி நம்ம நெக்கை பேக்வர்டாக பெண்ட் பண்ணுறோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் சென்டர் லெட் வி ப்ராக்டிஸ் டுகெதர் ஃபார் 3 times வித் செட்டன் கான்ஸ். ஸ்லோலி ஃப்ளெக்ஸ் யுவர் நெக் ஃபார்வர்ட். ட்ரை டு டச் யுவர் ஸ்டர்னல் நாச் by the chin and slowly extend. Try to extend as much as possible and maintain. Once again, flex your neck with some count 1, 2, 3 and extend. And maintain with some count 1, 2, 3. One last time, flex your neck and maintain 1, 2, 3. Slowly extend as much as possible and maintain 1, 2, 3. Slowly come to center and get some relax. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அண்ட் அதர் ரீசன்ஸ்னால கூட நமக்கு வரக்கூடிய நெக் பெயின், ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இந்த நெக் லூஸ்னிங் எக்ஸசைசஸ் மூலிமா நமக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். நெக்ஸ்ட் வி ஆர் சீயிங் ஆஃப் சைட் வைஸ் டேர்னிங் ஃப்ரம் தி சென்டர். ஸ்லோலி டேர்ன் யுவர் நெக் டுவர்ட்ஸ் தி ரைட் சைட். ஸோ நம்ம நெக் மட்டும்தான் டேர்ன் பண்ணணும், நம்ம பாடி அதே பிளேஸில் இருக்கணும். அண்ட் டு சென்டர் தென் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் and to center. This is one round. Get some relax and let we practice together. Slowly turn your neck towards the right side. So நம்மளுடைய opposite side ல இருக்க sternocleidomastoid muscles நமக்கு நல்லா visible ஆகும். And then to the center. Then to the left side, you can feel some stretch over there. Then to center once again, turn right side with some count 1, 2, 3 and to center. Then towards left side, maintain with some count 1, 2, 3. Then towards center, one last time, turn right side with some count 1, 2, 3. Then to the center, then to left side, maintain with some count 1, 2, 3. Then come to center and get some relax over there. ஸோ இந்த பேண்டமிக்கில் இப்போ நம்ம சிஸ்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதன் மூலிமா வரக்கூடிய நெக் பெயின் கூட இந்த லூசனிங் மூலிமா நமக்கு நல்லா க்யூர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைட் வைஸ் பெண்டிங் ஃப்ரம் தி சென்டர். ஸ்லோலி பெண்ட் யுவர் நெக் டு தி ரைட் சைட் வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின். தென் டு சென்டர் அண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் without any strain, then to center. Let we practice together for 3 times with some count. From the center, bend right side without strain, maintain, then to center, then turn left side and maintain, then to center once again, bend right side, strain feel panama, shoulder rise panama, maintain pananum, then towards center, then left side, shoulder rise panama, maintain pananum, then towards center, one last time, bend right side with some count 1
டூ த்ரீ எந்த பொசிஷனில் கிடைக்குதோ அதில் மெயின்டைன் பண்ணலாம். தென் டூ சென்டர் அண்ட் பெண்ட் லெஃப்ட் சைட் அண்ட் மெயின்டைன் வித்வுட் ஃபீலிங் ஆஃப் எனி ஸ்ட்ரெயின். தென் கம் டு சென்டர் அண்ட் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக் ரொட்டேஷன். ஸோ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 360 டிகிரி ரொட்டேஷனாக இருக்கும். ஃப்ரம் தி சென்டர் ஸ்லோலி ஃப்ளக்ஸ் யுவர் நெக், பெண்ட் யுவர் நெக் டு தி ரைட் சைட், தென் கோ பேக்வர்ட், தென் டு தி லெஃப்ட் சைட் அண்ட் கம் டு சென்டர். வி கம்ப்ளீட்டட் ஒன் ரவுண்ட். லெட் பி ப்ராக்டிஸ் டூ மோர் ரவுண்ட்ஸ் வித்வுட் ஃபீலிங் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஒன்ஸ் அகெய்ன், ஸோ நம்ம கிளாக் வைஸ் 360 டிகிரி முடிச்சிருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ டேர்ன் லெஃப்ட், கோ பேக்வர்ட், கம் டு தி ரைட் அண்ட் டு சென்டர். ஒன்ஸ் அகெய்ன் அண்ட் ஒன் மோர் டைம் வித்தவுட் ஃபீலிங் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். நம்ம 360 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லோலி ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது செஸ்ட்கான லூசனிங் எக்ஸசைசஸ். லெட் பி கம் டு ஸ்திதி. ஸோ நம்மளுடைய லங் அண்ட் செஸ்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த செஸ்ட் லூசனிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட் பி சி தி டெமோ நவ். நம்மளுடைய எல்போஸை பெண்ட் பண்ணி நம்மளுடைய ஹேண்ட்ஸை நம்ம ஷோல்டர் ஜாயிண்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோலி ஃபார்வர்டாக மூவ் பண்ணலாம், ஃப்ரம் பேக்வர்ட் டு ஃபார்வர்ட். ஸோ ரெண்டு ஹேண்ட்ஸுமே ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி ரொட்டேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். லெட் வி ப்ராக்டிஸ். ஸோ ஒன், நம்மளோட ஹேண்ட்ஸ் நல்லா கீழே போகி அப்போட் வரும்போது நம்ம இயர்ஸை டச் பண்ணணும். டூ அண்ட் த்ரீ ஸ்லோலி பேக்வர்ட். ஸோ ஒன் டூ அண்ட் தென் த்ரீ ஸ்லோலி கம் டு சென்டர் அண்ட் ரிலாக்ஸ். எக்ஸசைஸ் செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ நம்ம எல்போஸை ஆப்போசிட் சைட்லேருந்து பெண்ட் பண்ணி நம்ம செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக பிளேஸ் பண்ணிக்கோம். மேக் யூர் ஹேண்ட்ஸ் டு மூவ் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் வித் தி ஸ்ட்ரைட் லைன். லெட் பி ப்ராக்டிஸ் டுகெதர் ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் மேக் யூர் ஹேண்ட்ஸ் டு மூவ் அவுட்வர்ட் அண்ட் எக்ஸ்ஹேல் அண்ட் மேக் யூர் ஹேண்ட்ஸ் டு கம் இன்வர்ட். ஒன்ஸ் அகெய்ன் இன்ஹேல் அண்ட் புல் யூர் ஹேண்ட்ஸ் அவுட் அண்ட் எக்ஸ்ஹேல் அண்ட் புல் யூர் ஹேண்ட்ஸ் இன். ஒன்ஸ் அகெய்ன் டு தி சேம். Do for two more times. We practice 5 times and relax. So nammaloeya lung health and breathe flow improve aagradhukku idu romba helpful ah irukum. Ipo namma paaka poradhu loosening for hands. Nammaloeya shoulder joint, elbow joint, wrist and fingers kana exercise paaka porom. Now for shoulder joint, slowly raise your hand at 180 degree and place it nearby your ears and lower down it. Once again practice and release. One more time, raise your hand and lower down it. One last time, raise your hand. Some elbow joints bend aagakudadu and lower down it. Let me practice for the left side. Slowly raise your hand at 180 degree and lower down it. Once again, raise your hand and lower down it. Without feeling of strain, we are practicing one more time and release. So for the last time, we are practicing without bending of our joints. Relax and next we are practicing of shoulder rotation.
நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை 360 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம் ஃப்ரம் பேக்வர்ட் டு ஃபார்வர்ட் ஆஸ் தி ஸ்ட்ரெயிட் லைன் இட் வி ப்ராக்டிஸ் டுகெதர் இன் தி ரைட் ஹேண்ட் ஸ்லோலி ரொட்டேட் யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட் ஃப்ரம் பேக்வர்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் டச் யுவர் இயர்ஸ் அண்ட் கம் ஃபார்வர்ட் ப்ராக்டிஸிங் ஒன் மோர் டைம் அண்ட் ஒன் மோர் டைம் வித்தவுட் bending of elbow joint also backward rotation so nammude right hand forward la irundhu backward 360 degree rotate pandrom let we practice together slowly raise your right hand from forward slowly bend backward with our bending of elbow joint practicing second time and one more time Put on your right hand and relax. So, நம்ம right hand practice பண்ண same thing. Left hand லையும் பண்றோம். Forward rotation. 1 2 with our bending of elbow joint and 3 and backward. 1 2 without strain 3 relax so next both hands லே நம்ம வந்து பார்க்க போறோம் so forward and backward let me practice forward rotation 1 so elbow joints bend ஆக கூடாது 2 நம்மள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு backward hands கொண்டு போலாம் 3 and backward 1 2 without any strain 3 with the bending of elbow joints relax இப்போ நம்ம பார்க்க போறது swimming movement for shoulder joint நம்மளுடைய right hand shoulder joint backward ல இருந்து forward ஆ கொண்டு வரணும் and பாதி ரவுண்ட் வரும்போது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டை பேக்வர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும்போது ஸ்விம்மிங் மூமெண்ட் நமக்கு தெரியும் ஸோ திஸ் இஸ் ஒன் ரவுண்ட் ஸோ லெட் பி ப்ராக்டிஸ் ஸோ லெட் பி ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஃபார் 3 ரவுண்ட்ஸ் நம்மளுடைய ரைட் ஷோல்டர் ஜாயிண்ட்டை பேக்வர்ட்லேருந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணலாம் லெட் பி ஸ்டார்ட் Slowly, raise your right arm from backward to forward and slowly your left arm. So, completing one round. So, swimming movement mari namakku theriyum. Second round and third round. Slowly release. இப்போ பேக்வர்ட் ஸ்லோலி நம்மளுடைய ரைட் ஆர்மை ஃபார்வர்ட்லேருந்து பேக்வர்ட் கொண்டு போகிறோம் ஃபாலோட் பை தி லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோலி ப்ராக்டிஸிங் தி பேக்வர்ட் ரொட்டேஷன் 3 டைம்ஸ் ஸோ கம்ப்ளீட் ரவுண்ட் முடிஞ்சதும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸ்டாண்டின் ரிலாக்ஸேஷன் போஸ்டர் நம்மளோட அப்பர் பேக் அண்ட் ஷோல்டர் பெயின்க்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் டு ஸ்தித்தி இப்போது எல்போ ஜாயின்ஸ்க்கான லூஸ்னிங் எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய எல்போஸை 90 டிகிரிக்கு ரைஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பேரல் டு தி கிரவுண்ட் நம்மளுடைய உள்ளங்கைகளை வானத்தை பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் ஆஸ் த பைனேஷன் போஷன் ஸ்லோலி பெண்ட் யுவர் ஃபோர் ஆர்ம் அண்ட் டச் யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஸ் பேரல் டு தி கிரவுண்ட் லெட் பி ப்ராக்டிஸ் ஸ்லோலி ஃப்ளெக்ஸ் யுவர் ஃபோர் ஆர்ம் டச் யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட் and extend once again flex extend flex extend flex extend then for wrist joint slowly நம்ம hands up ground பத்தமா திருப்பிக்கிறோம் and நம்ம fingers up fist பண்ணிட்டு slowly flex பண்றோம் wrist joint and slowly extend without strain Let me practice for 5 times. 1 2 3
without strain, 4 and 5. So next nama wrist joint namak easy ana way la rotate panna try pannalam. So the clockwise 3 times and anti-clockwise 3 times. So without feeling of any strain or discomfort we are practicing. So add the finger joints, nammude fingers nalla extend panniklam. Now flex your fingers and extend. Evlo possible avlo extend pannalam. Once again and the last time nalla flex panni nalla extend pandrom. So by the way namakku finger joints ellathukume nalla oru exercise kedaikudhu. Then to release and relax your posture. Next nam paakkuradhu nammude waist kaana or exercise. Slowly nammude right hand 180 degree raise pandrom. So nam foot at certain distance la irukku and slowly left side nam bend pandrom. So nam knee joint bend agakudadhu. Then slowly inhale and come to center, then release. So now ipo rendu side me practice pannalam. So legs should be at some bearable distance. Slowly nammudaya right hand shoulder level ku mela raise pandrom and left side bend pandrom. Evlo mudidho avlo maintain pandrom with our bending of knee joint and come to center. Load on your right hand and slowly raise your left hand and bend towards right side as you can possible to maintain the posture. Then come to center and load on your left hand, then release. So we shall practice one more time. Raise your right hand and slowly bend left side. Knee joint bend agakudadhu. Come to center and slowly raise your left hand and bend right side. Maintain and come to center, then release. So relax for some time. So in the exercise practice pandradhu mooliyama namakku waist la serakoodiya unwanted fat la visible la namakku seekrame korayum and waist or nalla shape la maintain aagradhukkum and waist health improve aagradhukkum help a irukum. Loosening for waist la nama next paakkakoodiyathu sidewise turning. So nammudaiya leg based balance nammudaiya upper body turn panna porom. So come to sthiti. So slowly nama elbows opposite ah face pandra mari flex pandrom. Nama chest kitta place pandrom. Place your legs at some distance. So nammudaiya upper body right side turn pandrom with our bending of knee joint and nammudaiya upper body right side turn panni maintain pandrom. Slowly come to center and to left side. So nammudaiya upper body mattum dhaan turn pandrom and to center, then release. So nammudaiya upper body mattum turn pandradhanaala waist la nalla fat reduce aagradhukku helpful ah irukum. We'll be practice together. Slowly come to sthiti. Make your hands in position. Slowly inhale, exhale and turn right and maintain for some count. And center, then towards left side. So nammude knee joint bend agama irukkanum and nammude ankle joint la stretch theriyakudadhu. And to center one more time. Turn right side. Make your spine straight and maintain for some count. So nammude waist la nalla oru stretch feel aagum. Then to center and to left side and maintain. Then to center one last time. Turn right side
and maintain for some count. So நம்மளுடைய knee joint bend ஆகாம பாத்துக்கணும். And to maintain the posture. Then to center. Then towards left side and maintain. Make sure of your spine straight. Then to center and one more time towards right side. And to center, then towards left side, and to center, and last time turn towards right side and maintain for some count, then come to center and turn left side. Maintain and come to center. Slowly release and relax. நம்மளுடைய waist fat and abdomen fat குறைக்கிறதுக்கு இந்த series ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So next பார்க்கக்கூடியது touching of opposite toes. Come to sthiti and slowly wide up your legs. So நம்மள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு wide பண்ண போதும். Slowly raise your hands to the shoulder level. Inhale, exhale and bend forward. So நம்மளுடைய left hand right leg oda big toe touch pannanum and நம்மளுடைய right hand straight ah extend aagirkanum. Inhale and come backward once again. Exhale and bend forward. So நம்மளுடைய left leg right hand touch pannirkanum. நம்ம left leg left hand extend aagirkanum. Slowly inhale and come to center. We practice. So நம்மளுடைய legs நல்ல wide up பண்ணி நின்னுக்கலாம். நம்மளுடைய knee joint bend ஆகாத மாதிரி நம்மளுடைய balance miss ஆகாத மாதிரி நம்ம நின்னுக்கலாம். Then slowly inhale and raise your hands. Exhale and bend forward. நம்மளுடைய left hand right big toe touch பண்ணனும். நம்மளுடைய right hand straight ஆ இருக்கணும். With our bending of our knees, maintain and come to center by inhale. Exhale and bend forward and நம்மளுடைய right hand left big toe touch பண்ணனும். Once again, inhale and come to center. Exhale and bend forward slowly. நம்மளுடைய left hand right big toe touch பண்ணனும். So நம்ம knee joint bend ஆக கூடாது. Maintain. Inhale and come to center. And exhale and bend forward. நம்மளுடைய right hand left big toe touch பண்ணனும். Left hand straight ஆ இருக்கணும். And inhale and come to center. Once again. Exhale and bend forward. நம்மளுடைய left hand right big toe touch பண்ணனும். So நம்ம right hand straight ஆ இருக்கணும். So with the bending of our knee joint, inhale and come to center and exhale and bend forward. So our right hand left big toe touch pannirukku and maintain. Once again inhale and come to center, then release and relax. Nammaloada hip joint movement kum nammaloada waist and abdomen fat reduce kum indha exercise romba helpful ah irukum. Relax. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய நாலேஜ் கெயினிங்காகவும் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச்.